360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது மத்திய பட்ஜெட் முதலீட்டாளர்களுக்கு என்ன லாபம் தருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முக்கியமான அறிவிப்பு வந்து வங்கி வைப்பு தொகை காப்பீடு வந்து 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இருக்கேன், பேங்க்கில் போடுற ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு 1 லட்சரூபா வரைக்கும் தான் அதாவது கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் பேங்க் திவாலா ஆயிடுச்சுன்னா 1 லட்சரூபா வரைக்கும் தான் நமக்கு தருவாங்க. அதுக்கு மேலே உள்ள அமௌண்ட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து அது 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. ஸோ இனிமேல் பேங்க்கில் போடுற 5 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு சேஃப்னு சொல்லலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து முதலீடு பண்ண முடியும். ஸோ இது என்ஆர்ஐக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் அதிகம் இருக்க ஒரு ETF கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு தெரியிட்டு உங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ETF வரும்போது அதோடய ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கொடுப்போம். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து LIC-யோட IPO கொண்டு வர போகிறாங்களாம். LIC நிறுவனத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். கவர்மெண்ட்டில் வந்து நல்ல லாபகரமான நிறுவனம்னு சொல்லலாம் LIC நிறுவனம். இதோடைய பாலிசியுமே நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இதோட IPO வந்து நம்ம சொல்ல வேணாம். இருந்தாலும் அந்த IPO வரும்போது அதோட ப்ரைஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் நீக்கியிருக்காங்க. பொதுவாக வந்து கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதுக்கான டேக்ஸை வந்து நிறுவனம் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்தும். இப்போது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா தனி மனிதன் அதாவது டிவிடெண்ட் வாங்குறவங்க அவங்களுடைய டேக்ஸில் வந்து இதை எக்ஸ்ட்ரா இன்கமாக ஆட் பண்ணிக்கிட்டு அவங்க டேக்ஸில் கட்டணும்னு இருக்காங்க. இப்போ எனக்கு வரி கம்மியாக இருக்குன்னா எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதிகமான டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்களுக்கு டிவிடெண்ட் வந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா தலைவலி ஆளாகும். ஸோ இதோடய இம்பேக்ட் வந்து பொறுத்தவங்க தான் பார்க்கணும். அதே மாதிரி ப்ரொமோட்டர் தான் அதிகமாக ஷேர் வச்சுருப்பார். ஸோ அவருக்கு வந்து இது இன்னுமே எக்ஸ்ட்ரா ஒரு தலைவலி. ஸோ இனிமேல் ப்ரொமோட்டர் வந்து அதிகமாக டிவிடெண்ட் கொடுப்பாரா அது என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸோடைய எஃபெக்ட் இன்னும் சரியாக தெரியல. அடுத்து வந்து பேன் கார்டு வந்து ஆதார் கார்டு இருந்தாலே ஈஸியாக வாங்கிட முடியும், எந்த ஒரு ஃபார்மும் ஃபில் பண்ணாமல் ஆன்லைனில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுனால பேன் கார்டு இல்லாமல் எதுவே முடியாது. ஸோ பேன் கார்டு ஈஸியாக கிடச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்து வந்து வரி விதிப்பில் வந்து புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பழைய முறைப்படி நீங்கள் வந்து நிறையா டிடக்ஷன் 80C 80D இந்த மாதிரிலாம் காமிச்சு அதுக்கப்புறம் வர இதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸில் பண்ணுற மாதிரி இருக்கும், டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். புதுசாக வந்து நீங்கள் எதுவுமே டிடக்ஷன் பண்ண முடியாது. டைரெக்டாக உங்களுக்கு 5 லட்சமாக அதுக்கு என்ன வரி விதிப்போ அதை அப்படியே கட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி தான் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து யாருக்கு லாபம் யாருக்கு லாபம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கால்குலேஷன் பண்ணி தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட வர அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். எந்த வரிமுறை லாபம் தரு கேட்டிங்கன்னா நான் ஒரு ரஃபாக ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது வருமானம் வந்து 2 லட்சம் 5 லட்சம் எல்லாத்தையும் வருமானத்தை போட்டுட்டேன். அதுமாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஒரு 50,000 மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும் அதையும் போட்டுட்டேன். அதே மாதிரி 80C பெனிஃபிட் 1.5 லட்சம் போட்டுட்டேன். அதேமாதிரி 80D அதாவது மருத்துவ காப்பீடு பெனிஃபிட் வந்து 2 லட்சம் சாரி 25,000 போட்டுருக்கேன். அதே மாதிரி சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ வந்து 10,000 அதையும் போட்டுட்டேன். இதெல்லாம் டிடக்ஷர் பண்ணால் வர நெட் அமௌண்ட்டுக்கு பழைய முறைப்படி எவ்வளோ டேக்ஸு புதிய முறைப்படி எவ்வளோ டேக்ஸுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அப்படி போட்டு பார்த்ததில் டேக்ஸு வந்து 7.5 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு புதிய முறைப்படி எந்த ஒரு பெனிஃபிட்டும் பெருசாக இல்லை. அதே மாதிரி 15 லட்சம் 20 லட்சம் உள்ளவங்களுக்குமே ஒரு 4,800 பெரிய அமௌண்ட் கிடையாது. அவ்வளோதான் வந்து புதிய முறைப்படி சலுகை கிடைக்கிது. இப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இன்சூரன்ஸு 80D 80TP இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு கையில் காசு இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புது முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அதே மாதிரி எஜுகேஷன் லோனு ஹவுசிங் லோன் இதெல்லாம் நான் ஆட் பண்ணலை. அந்த டிடக்ஷன்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பழைய முறை தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுடைய இன்கம் அண்டு லோன் அந்த இதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி.